ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஃப் டெக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் லெவலில் உள்ள கன்ஸு தான், அதாவது டாப் ஃபைவ் கன்ஸ், அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பில் கனெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். சரி அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அஞ்சாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, M1040ங்கிற கன்னு தான். அது பவர் ரேஞ்ச் எல்லாம் சூப்பராக இருக்கும். பவர் வந்து எல்லாம் வந்து ட்ரிபிள் ஷாட்டாக விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். ரேஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், லாங் ஷாட்லாம் போகாது. மற்றபடி அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த கன்னு, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த வீடியோ நாலாவதாக பார்ப்போம். நாலாவது பார்க்குறது வந்து என்னென்னா, ஸ்கேருங்கிற ஒரு கன்னு தான். அந்த ஸ்கேருங்கிற ஒரு கன்னு வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து லாங் ரேஞ்சு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க, அந்த ஸ்க்ரீனில் லிஸ்ட்டுலாம் புரியும். அது ஃபாரஸ்ட் கேப்பு மற்றும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கோப்பு, ஃபால் கிரேப்பு, மெசர் கன், மெசில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நாலாவது இடத்துல இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, மூணாவதாக பார்க்க போகிறது வந்து M14ங்கிறது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரேஞ்சிலேருந்து பவர்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபோரஸ்கோப்பும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒன் ஸ்கோப் தான் கிடைக்குமே தவிர ஃபோரஸ்கோப் இருக்காது. நம்மளாக தான் தேடி எடுத்துக்கணும். கிட்ட இருந்தாலும் சரி, எட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்தோம்னா கரெக்டாக ஷூட் பண்ணோம்னா ஒரே கில்லில் செத்துருவாங்க. ஹெட்செட் பண்ணோம்னா மற்ற சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் 2.0 பார்க்குறீங்களா, அது 2.1ங்கிறது ரெண்டாவது இடமோ ஒன்றாவது இடமோ நீங்களாக சூஸ் பண்ணி அந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இடத்துல இருந்தால் இருக்கும், ஒன்றாவது இடத்துல என்ன இருக்குன்னு. ரெண்டாவது இடத்துல வந்து எஸ்கேஎஸ் க்ரோஸா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது. எஸ்கேஎஸ்ங்கிறது ரெண்டாவது இடத்துலையும், க்ரோஸாங்கிறதையும் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இப்போ வந்து சொல்ல வந்திருக்கேன். அதை தான் நான் இந்த மாதிரி 2.1 போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டில் இருக்குது, எது செகண்டில் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னா, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்னா, என்னோடய சேனலில் வந்து எஃப்எஃப் டெக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட லோகோ இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றிட்டு ஷார்ட்டாக எஃப்எஃப் டி அப்படின்னு வைக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் சொல்ல வந்தேன். அதோட இது வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கும்னு நான் மாற்றணும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். அதாவது வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும், புரியல அந்தமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பாய்.